நபிமார்கள்ட்ட அல்லாஹ் வந்து உடன்படிக்கை எடுத்தானோ அவர்களிடத்திலே ரசூல்மார்கள் வந்தால் நீ என்ன செய்யணும், என்ன நீ நான் ரசூலா இருக்கும் நீ என்ன வர்றது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொல்லாம அவங்க கொண்டு வந்ததை நீங்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு நானும் சாட்சியா இருக்க அல்லாஹ் அந்த வசனத்தை சொன்னான். இதை வந்து அந்நபின்ல ரசூல்லா வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டா என்ன செய்யுங்கிறதுக்காண்டி மின்கன்னு ஒரு ஆயத்து முன்னிடத்திலையும் உடன்படிக்கை செஞ்சோம். இப்ப இதுல இருந்து என்ன வழங்குது, அல்லாஹால உடன்படிக்கை எடுக்கின்ற பொழுது உங்கள்கிட்ட பின்னால நபிமார்கள் வர்றது வழங்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பின்னாலே நபிமார்கள் வருவாங்கன்னு வழங்குதுன்னு சொன்னாங்க. இதுல என்ன வழங்குது, ஒரு ரசூல் இருந்தா அந்த ரசூல்ன்றதா ஒரு நபிமார்கள் வருன்னு வழங்குமே தவிர ரசூல் போனதுக்கு பிறகு வரும்னு வராங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துலதான் உடன்படிக்கை செய்யலான்னு சொல்லிட்டீங்கல்ல, ரசூல் நாட்டையும் உடன்படிக்கை செஞ்சா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் போல ஒரு ரசூல் வந்திருக்கணும். அப்ப இதுல என்ன வழங்குது, ரசூல் போயிட்டாங்க இந்த ரசூல் வரமாட்டாங்க, ரொம்ப தெளிவா வழங்குதா இல்லையா இந்த ஆயத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கிறான் அவங்கள்ட்ட பல நபிமார்கள்ட்ட எடுத்துட்டு என்ன சொல்றா, உங்களிடத்துல ரசூல் வந்தா அப்ப ரசூல் நாட்டை தான் ரசூல் வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னா அப்ப ரசூல் வரமாட்டாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு தெளிவா இருக்கு, என்ன மாட்டிக்கிறாங்க, எந்தெந்த ஆயத்துக்களை எடுத்து வைக்கிறாங்களோ அந்த ஆயத்துக்கு அவங்களுக்கு எதிரா இருக்கு. முதல்ல எடுத்து கொடுத்தது அப்படி போச்சு, இப்ப எடுத்து வைக்க ஒரு ரசூல் இருந்தாலும் இன்னொரு ரசூல் வரமே தவிர ரசூல் இல்லாம வரவே முடியாது. ரசூல் இருந்தாங்களா சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால ஒரு ரசூல் இருந்து அந்த ரசூல் இன்னொரு ரசூல் வந்தாங்கன்னு சொல்லுங்க. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க அவங்கள்ட்ட தான் இன்னொரு ரசூல் வரப்போறாங்கன்னு சொல்லுங்க. எதை நீங்க சொல்ல போறீங்க, ஆயத்தை எடுத்து வைக்கிறது பூரா எல்லாமே உங்களுக்கு எதிரா தான் இருக்கு. ஆயத்தை எடுத்து வைக்கும்போது முன்ன கூட கொஞ்சம் பார்க்கணும்ல, சும்மா வசனங்களை அடிச்சு அடிச்சு விட்டா மக்களுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி காட்டிடுது, எல்லாமே எதிரா முன்னுக்கு முன்ன எதிரா போயிடும். சரி ஒரு வாதத்துக்கு ரசூல் வருவாங்கன்னு வச்சுக்கோமே, வச்சுக்கிட்டாலும் உதைக்கும் ரசூல் வந்துகிட்டே இந்த வசனம் எல்லார்ட்டையும் வந்துகிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு நபி வருவார்னு வச்சுக்கோங்க, அந்த நபிகிட்டையும் இந்த வசனம் இருக்கு, அவருக்கு பின்னாலும் இன்னொரு நபி வருவார். கியாமத்தினால வந்துட்டு வச்சு நாளைக்கு கியாமத்து நாள் அழிய போகுது, அப்பவும் இந்த குர்ஆன் வசனம் இருக்குமா இல்லையா, அப்பவும் இன்னொரு நபி வருவார், உலகம் அழியுமா? ஒவ்வொரு நபி பின்னால பின்னால வந்துகிட்டே இருந்தா உலகம் எப்போ அழியிறது, இந்த வசனம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தன் சொல்லுவான் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்திருக்கா, பின்னால நபி வருவா, நபி வருவாரு, அப்ப அவ்வளவுதான் உலகம் அழியிறதே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அதையா சொல்லுங்க. உலகம் அழிவு இல்லை, அப்படி காலம் சுத்திக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்கு, உலகம் அழிவுங்கிறதே கிடையாதுன்னு தான் சொல்லுங்க. அப்ப கடைசி காலகட்டத்துல நாளைக்கு உலகம் அழியும் சொன்னா அப்ப அந்த நேரத்துல ஒருத்த குர்ஆன் வசனத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாதிப்பான், இன்னும் நபி வருவாரு நாளைக்கு அழியாது. இவ்வளவு அடையாளங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு கடைசி அடையாளத்தை பார்த்துட்டு ஒருத்த குர்ஆன் வசனத்தை எடுத்துட்டு பா நபிமார்கள் எல்லாம் உடன்படிக்கை எடுத்துக்கிறா, இன்னும் ஒரு நபிமார்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னா வரும் வாதம் நிக்குமா இல்லையா, அப்ப கடைசியில் யாரும் அழியாதுங்கிற மாதிரி போயிடும். அதனால வசனங்களை எடுத்து வைக்கும் பொழுது நிறைய வசனங்களை எடுத்து வைக்கிறோமே அப்படின்னு பார்க்காம அதுல ஆதாரம் இருக்குதாங்கிறதையும் கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு வலிக்குள்ளி உம்மத்தி ரசூலுங்கிறது அடிக்குது, அதுல ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல் வந்திருக்கும் பொழுது எப்படி பின்னாடி நபி வருவாங்க, அவங்களால பதில் சொல்ல முடியல சொன்னா தான் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க பதில் சொல்ல முடியலன்னா ஒரு உம்மத்துக்கு ஒரு ரசூல் தான், முகமது அல்லாஹ்ல ஒரே உம்மத்து தான், அவங்களுக்கு ஒரு ரசூல் வந்துட்டாங்க இனிமே வரமாட்டாங்க அதுக்கு அடிக்குது. இந்த மாதிரி பல காரணங்களும் அவங்க எடுத்து வைக்கிற பாருங்க, இப்போ நிறைய நம்ம நினைச்சுக்கிட்டு வந்தோம் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட்டுகள்னு எக்கச்சக்கமான வசனங்களை எடுத்து நம்ம வச்சிருக்கிறோம், அதுலேருந்து ஒரு வசனத்தையும் காணோம். இவங்க எதுனா சொல்லுவாங்கன்னு வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப பாயிண்டா, இதை விட ரொம்ப வெயிட்டான இது, அதுக்கு கூட பதில் வச்சிருக்கிறோம். நீங்க என்னென்ன இன்ஷா எல்லாம் நீங்க எந்த வசனத்தை எடுத்து வச்சா அத்தனைக்கும் பதில் இருக்கு. நம்மளையும் தான் சாதாரண விட்டோம், எல்லாம் நமக்கு சாதாரணமான உள்ளது இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரண சின்ன ஆளாவோட வழங்கிடுவாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சதை இதெல்லாம் பெரிய பாயிண்டா எடுத்து வச்சிருக்காங்க. பெரிய பாயிண்ட் மாதிரி உள்ள வசனங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம குறிச்சு வச்சிருக்கிறோம், அவங்க சொல்ல மாட்டாங்க மாதிரி தான் தெரியுது. அவ்வளவு நம்ம குர்ஆன்ல உள்ள எல்லாத்தையும் படிச்சு அதுக்குன்னு பல நாட்களை ஒதுக்கிட்டு அந்தந்த வசனங்கள்லாம் எடுத்து கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி அதுல பிரிண்ட் எடுத்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம், என்னன்னா கேட்பாங்கன்னு. அதுல இருந்து ஒரு வசனம் முதல்ல தவப்பதியில பார்த்தோம், அதுல எவ்வளவோ இதெல்லாம் இருக்கின்ற பொழுது அதை ஒன்னுலயே நின்று போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வெயிட்டான வசனங்கள்லாம் ஒன்றும் வரல, அதனால சாதாரணமாக தான் எல்லாமே இருக்குது. அடுத்த ஒரு வசனம் சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க இன்னைக்கு சொன்னாங்க, யா பனி ஆதம் இம்மா யாத்தி அன்னக்கும் ருசுலும் மின்கும் எக்குசூன் அலைக்கும் ஆயாத்தி பமனித்தகா வாசலக பலாஹவுக்கு அலையும் வலாகமே அகதனும். இதில் வந்து அல்லாஹ் யா பனி ஆதம்னு கூப்பிட்றான், பனு ஆதமே உங்களிடத்திலே ரசூல்மார்கள் வந்தால் அவர்கள் உங்களிடத்தில் என்னுடைய ஆயாத்துகளை ஓதை காட்டினால் எவர்கள் பயபக்தியுடன் நடந்து தன்னுடைய அமல்கள் எல்லாம் சரி செய்தார்களோ
பலாகவும் அலைகும் அலாகும் இருக்கணும், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, துக்கமும் பட மாட்டார்கள். 735 வசனத்தை எடுத்து காட்டினார். இந்த வசனத்தை காட்டி யாபனி ஆதம் நம்மளை பார்த்து கூப்பிடும், பனு ஆதம்னு சொன்னா நம்மளும் பனு ஆதம் தானே. அதுக்கு பின்னால உங்கள்ட்ட இருந்து ரசூல் வருவாங்கன்னு அல்லாஹ் வேற சொல்றானே, அல்லாஹ் வருவாங்கன்னு சொன்னா போய் சொல்லுவானா? அல்லாஹ் வந்து வருவாங்கன்னு நிச்சயம் வரத்தான் செய்யணும், அதனால வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இதுக்கு முன்ன பல வசனங்களை காட்டி இது வந்து அங்க சொன்னதுன்னு சொன்னோம், அவங்க ஏத்துக்கல. ஏத்துக்கலன்னா இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்கணும், அதை முன்னாடி கேட்டோம்னா அதே கேள்வி. இதே வசனம் கியாமத்தினால அழியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால ஒருத்தவங்க ஓதுறோம். இந்த வசனம் இருக்குமா இருக்கா கியாமத்தில? இந்த வசனம் மட்டும் தனியா ஓடிடுன்னு தான் சொல்லுங்க. இந்த வசனம் கியாமத்தினால் அழிவதற்கு ஒரு நிமிடத்திற்கு அல்லது ஒரு நாளைக்கு முன்னதாக ஒருத்த யாபனி ஆதம் நானும் பனு ஆதம் தான், ஏத்தி அண்ணக்கும் மின்னி ஏத்தி அண்ணக்கும் ருசுலுன் மின்கும், உங்கள்ட்ட வந்து ரசூல் அதுவும் ருசுலுன்னு இருக்குது, ருசுலுன்னா பன்மை, குறைஞ்சபட்சம் 3 பேர் வரணும், அவன் ஓதிக்கிட்ட இன்னும் 3 பேர் வருவாங்கன்னு சொல்லுவான். அப்ப உலகம் வந்து அழிய முடியுமா? அல்லாஹ்வுடைய கூட்டுக்கே பொய்யானது, இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி வலிக்குள்ளி உம்மத்து ரசூல் என்பதுக்கு இது மாட்டமா இருக்கு, ஒரு உம்மத்துக்கு ஒரு ரசூல் தான் அப்படிங்கிறவங்களால நிரூபிக்க முடியல, நம்ம கேட்கற கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியல. இந்த வசனத்துக்கும் இது என்னது மாற்றமா இருக்குது, நம்ம கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும். மறுமை நாள் நல்லா கவனமா கேளுங்க, யாபனி ஆதம்ங்கிறத வச்சுதான் அவங்க வாதமே எடுத்து வைக்கிறாங்க. பனு ஆதம்டா நம்மளும் தான் எல்லாம், இதுக்கு முன்னால் உள்ளவங்களையும் குறிக்கும் பின்னால் உள்ளவங்களையும் குறிக்கும்னு சொன்ன கடை உலக அழிவு நாள் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் இருப்பவன் பனு ஆதமா இல்லையா? பனு ஆதம்டா ஆதமுடைய சந்ததிகள் என்று சொன்னால் அவன் அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதி இதுக்கு பின்னாலேயும் ரசூல் வருவான்னு அவன் வந்து வாதித்தான் என்று சொன்னால் என்ன பதில் சொல்லுவான்? சொல்லலாமா இல்லையா? அப்போ உலகம் அழியுமா அழியாத அவங்களுடைய கொள்கை என்ன? உலகம் அழியாதுன்னு சொன்னா உங்களுடைய வாதம் சரின்னு சொல்லலாம், உலகம் அழியும் சொன்னா உங்களுடைய பாயிண்ட் இதுல நிக்கவே செய்யாது. அதே மாதிரி இன்னொன்னு கேட்டாங்க, வழக்கது ஜாக்கும் யூசு மின் கபுல் பில் பையினார் ஹமா கில்தும் ஃபி ஷக்கின் மிம்மா ஜாக்கும் பிஹி ஹத்தா இதா ஹலக குல்தும் நமக்கு பின்னால வந்து அல்லாஹ் வந்து அப்படிப்பட்டவனை வழிகெடுத்துருவான் அப்படிங்கிறதுக்கான இந்த வாதத்தை எடுத்து வச்சாங்க. இந்த வாதமும் கூட அவங்களுக்கு வெயிட்டே கிடையாது, சில வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக வந்துருது, ஒண்ணு இல்லாத பாயிண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி வகையில உள்ளதான் இந்த வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முந்தைய காலம் நடந்ததை சொல்லி காட்டுறான். அவர் வந்து தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வரும் பொழுது நீங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? சந்தேகத்திலே இருந்துகிட்டு இருந்தீங்க. அவர் இறந்ததற்கு பிறகு குல்தும் ரசூலா, அவருக்கு பின்னால் எந்த விதமான ரசூலையும் அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் சொன்னீர்கள். யாரு சொன்னது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சொன்னது. அவன் எப்படி சொன்னா மிம்பாதிஹின்னு இருக்குது, மிம்பாதுன்னு சொல்ல பின்னாலேயே வரமாட்டான்னு சொல்ல பாதிஹின்னு இருக்கு. நீ யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ரசூல் வரமாட்டான் என்று சொன்னவனைத்தான் அல்லாஹ் வழிகிட்டவன் சொல்றான். பொதுவா வந்து எல்லாரையும் சொல்லல அல்லாஹ், அதான் கவனிக்கணும். மிம்பாதிஹின்னு சொல்றான். நம்ம சொல்றோமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால ரசூலே வரமாட்டாங்கன்னு நம்ம சொன்னோமா? இல்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால ரசூல் வருவாங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதனால இந்த வாதம் நிக்கவே செய்யாது. மிம்பாதிஹின்னு அதை ஒன்னு விட்டுறது, முன்னதை விட்டுறது அல்ல பின்னதை விட்டது அல்ல சேர்ந்து இருக்கிறது விட்டுறது. மிம்பாதிஹின்னு இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் சொன்னீர்கள், அதைத்தான் நம்ம சொல்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால ரசூல் வரமாட்டாங்கன்னு நான் சொன்னோம்டா, நீங்க சொன்ன வாதம் ரைட்டு. நாங்களும் சொல்றோம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் வரத்தான் செய்வார்கள், அதனால இவங்க எடுத்து வச்ச இந்த வாதமும் சரியில்லை. அடுத்ததா பெருசா ஒரு வெயிட்டா ஒரு வாதம் எடுத்து வச்சாங்க. அடுத்த இன்னொரு ஒரு வசனத்தை எடுத்து வச்சாங்க, பெருசா வெயிட்டா பதில் சொல்ல பதில் சொல்ல அவன் பதில் பின்னாடி சொல்றோம் ஒரு வசனத்தை முடியுங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னோம், பதில் தெரியாம நான் இல்ல. இதை விட வெயிட்டான வசனத்துக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம பதில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு யஸ்தபி மினல் மலாயிக்கத்தி ருசுலன் வமீனன் நாசி இன் அல்லாஹ் சமீஉல் பசீர். அல்லாஹு தஆலா மலாயிக்குமார்களில் இருந்தும் மனிதர்களிலிருந்தும் ரசூல்மார்களை இனி தேர்ந்தெடுப்பார். இன் அல்லாஹ் சமீஉல் பசீர், நிச்சயமாக அல்லாஹ் பார்ப்பனாகவும் செவியேற்பனாகவும் இருக்கிறான். 72 75 வசனத்தை எடுத்துக்காட்டி
அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் எஸ்தஃபி என்ற வருங்கால வினைச்சொல்லை பயன்படுத்துகிறார். வருங்கால வினைச்சொல்லில் இரண்டு அர்த்தம் இருக்கிறது, நிகழ்காலம் இருக்க வேண்டும் அல்லது வருங்காலம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து சொல்வதின் காரணத்தினால் இனி மலாயித்துமார்கள் அல்லாஹ் ரசூல் தேர்ந்தெடுப்பார், மனிதர்களையும் தேர்ந்தெடுப்பார் என்ற வாதத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இது இலக்கணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாதமா இருந்தனால உங்களை இலக்கணத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டா இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க வாங்கலாம். ஒரு வாக்கியத்துல ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்து வந்தார். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, வினை சொல்லை கடைசியில சொல்லுவாங்க, அப்துல்லா வந்தான், அப்துல்லா அடித்தான், அப்துல்லா போனான், போனான் அப்துல்லாங்கிறது பழக்கம் கிடையாது. அப்படித்தானே சொல்றது, ஒரு வாக்கியத்துல வந்து ஒரு வினை சொல்லும் பெயர் சொல்லும் இடம்பெற்றால் வினை சொல்லதான் கடைசியில சொல்லுவாங்க. இது வந்து தமிழுடைய பழக்கம். அதே மாதிரி அரபியில எப்படி சொல்லுவாங்கன்னா வினை சொல்லை தான் முதல்ல சொல்லுவாங்க, ரெண்டாவது பெயர் சொல்லை சொல்லுவாங்க. முதல்ல ஃபேல் வரும், அப்புறமா இஸ்ம் வரும். ஜா ஸைதுன், ஸைது வந்தால். குர்ஆன்ல சொன்னா வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் சொன்னான். கால காலண்டா என்ன சொன்னான்னா வினைச்சொல் ஆரம்பத்துல வருது. ஆனா நீங்க எப்படி சொல்லிய மனிதன் சொன்னா அதுக்கு அர்த்தமே நீங்க செய்வீங்க. நீங்க அர்த்தம் செய்யும் பொழுது வினை சொல்ல வந்து கடைசியில போடுவீங்க, ஆனா அரபியில வந்து ஆரம்பத்துல போடுவாங்க. காலல் இன்சான் தனசலுல் மலாயிக்கத்து காலல்லாஹு தப்பத் யதா அபி லஹப், அபூலஹபினுடைய இரண்டு கைகள் நாசமானது. தப்பத் இது மூணாவது டாபிக்ல சமப்படி பிடிக்கணும், அது இரு வச்சிருக்கு. இப்படி இந்த மாதிரி எல்லா ஆரம்பத்துல என்ன இருக்குது, ஆரம்பத்துல தான் வினைச்சொல் வரும், ரெண்டாவது தான் பெயர் சொல் வரும் ஒரு வாக்கியத்துல. ஆனா மாற்றியும் அரபியில பயன்படுத்துவாங்க. அப்படி மாற்றி அரபியில பயன்படுத்தினா காலத்தை குறிக்காது, என்ன செய்யாது, காலத்தை குறிக்காமல் உரிமையை காட்டுவதற்காகத்தான் அது வரும். ஹசர் அரபியில சொல்றோம்னா உரிமைனா ஹசர், அப்படியே வரையறுத்து வரையறுத்து சொல்றதுக்காக வேண்டி வருமே காலத்தை சொல்ல வர. அந்த அரபி இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது வழங்கும். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்துல வந்து முதலாவதாக பெயர் சொல்லும் இரண்டாவதாக வினை சொல்லும் வந்தான்னு சொன்னா அது வந்து எதைத்தான் காட்டும், ஒரு ஹசரை ஒரு உரிமையை தான் காட்டுமே தவிர வேற இந்த மாதிரி காலத்தை காட்டவே செய்யாது. இது அரபி இலக்கணத்தினுடைய விதி, தெரிஞ்சவங்களுக்கு வழங்கும். இந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா யஸ்தபில்லாஹுன்னு சொல்லல், ஒரு வாக்கியம் சொன்னா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் எப்படி சொல்லணும், அரபியில முதல்ல வந்து வினை சொல் வரணும், ரெண்டாவது பெயர் சொல் வரணும். அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹு யஸ்தபின்னு சொல்றான். முதல்ல பெயர் சொல்லும் இரண்டாவதாக வினை சொல்லையும் அல்லாஹ் பயன்படுத்துவதன் காரணத்தினால் அதற்கு என்ன பொருள், பின்னாடி தேர்ந்தெடுப்பான்னு இல்ல, அல்லாஹுக்கு ஒரு ரசூல் மலாயத்துமாரிலையும் சரி மனிதர்லையும் ரசூலை தேர்ந்தெடுக்க ரைட்டு எனக்கு தான் இருக்கு, அல்லாஹுக்கு தான் இருக்குன்னு நான் காட்டுறேன், இனிமே தேர்ந்தெடுப்பான்னு பொருள் அதுல கிடையாது. அதுக்கு லிக்குள்ளி உம்மத்தையும் ரசூலுங்க ஆதாரமா இருக்கு. ஒரு உம்மத்துக்கு ஒரு ரசூல்லான்னு சொன்னதற்கு பிறகு ரசூலுக்கு முன்னாடி எப்படி ரசூலுக்கு எப்படி பொருள் கொள்ள முடியும், முடியுமா, முடியாது. அதுக்கு ஒரு ஆதாரத்தை நம்ம காட்டணும். ஹுவல்லதீ யதவஃபாக்கும் பில்லைலி வயஅலமு மா ஜரஹ்தும் பின்னஹார், 660வது வசனத்தை எடுத்து காட்டணும். அல்லாஹ் என்ன சொல்றா, வஅவம் வயஅலமு ஹுவ யஅலமு ஹுவதா ஆரம்பத்து அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், முதல்ல பெயர் சொல் வந்து ரெண்டாவது வினை சொல். என்ன அறிய, மா ஜரஹ்தும் பின்னஹார், நீங்கள் பகல் நேரத்தில செய்ததை இனி அறிவான் அல்லது இப்போது அறிகிறான் சொல்லுங்களா, சிரிப்பு வந்துடும். அப்படி வந்தா அல்லாஹ் வந்து நேற்று செய்ததை இன்னைக்குதான் அறிவான் அல்லது நாளைக்கு அறிவான்னு சொல்ல முடியுமா, அல்லாஹ் நீங்க நாளைக்கு செய்ததோட இன்னைக்கு அறிவான். அப்படிதான் நம்முடைய கொள்கை, அவங்களுடைய கொள்கை வேற என்ன சொல்லட்டும். அல்லாஹ் வந்து ஒரே மாதிரி பாருங்க, யாலமு எஸ்தபி ரெண்டுமே கரெக்டாகவும் இருக்கு, அதே மாதிரி அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி வயஅலமு மா ஜரஹ்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்ததை செய்வதை அல்ல செய்து முடிச்சதை இனிமே அல்லாஹ் அறிவானா அல்லது இப்பதான் அறிகிறானா, அறிகிற நாம அறிவப்பா அப்படின்னு தன் உரிமையை காட்ட உடனே முடியாது. அல்லாஹ்க்கு தெரியுத இன்னி செய்யறதையும் தெரியும் நாளைக்கு செய்யறதையும் தெரியும், உரிமையை அல்லாஹ் இங்க காட்டுறாங்கிறதுக்காக வேண்டிதான் அதை காட்டணும். அதே மாதிரி இன்னொரு வசனம் அவங்க எடுத்து வச்சாங்க, அது நமக்கு தான் சாண்டா இருக்கு, அல்லாஹு ஆலமு ஹைசு எஜோலு ரிசாலத்துக்கு, 624 வசனத்துல அல்லாஹ் அதே சொல்றான். இந்த அல்லாஹு எஸ்தவிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத
அல்லாஹு தஆலா தன்னுடைய ரிசாலத்தை எங்கப்பா எனக்கு தெரியும்பா, நீ என்ன சொல்றது? இறைவனுடைய அந்த ரைட்ல உள்ளது இது. நீ நினைச்சா இவன்கிட்ட கொடுக்கணும் அவர்கிட்ட கொடுக்கணும் நீ கேட்க கூடாது. அல்லாஹ் வந்து அந்த அவனுடைய ரிசாலத்தை எங்க அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்னா, எனக்கு ரைட் இருக்கு, இந்த ரிசாலத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறதுங்க வந்த எனக்கு தான் தெரியும். நான் எங்க வேணாலும் வைப்பேன், நீ என்ன சொல்றது, நீ என்ன கேட்பது. நான் இவர்கிட்ட கொடுக்கறேன்னா இவர்ட்டு தான் கொடுப்பேன். ஏன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கலையா? அவரு அல்லாஹ்வுடைய சட்ட அவங்க சொன்னதையே எதிர்த்து கோபப்பட்டு போல அப்படியே எல்லாம் கொடுக்கதான செய்யறான். ஏன் நீ கொடுக்க அப்படிலாம் செய்ய அவங்க நீங்க கூட அது என்னுடைய ரைட்டுங்கிறத காட்டுறதுங்கிற அல்லாஹ் காட்டான். இங்க கூட அல்லாஹு ஆலமு என்ன இஸ்முத்த புலியில் பயன்படுத்திருக்கு, ரொம்ப அறிந்தவன். இது வந்து காலத்து காட்டாரு. அதை இதை நீங்க இதில் வச்சுக்கணும், அதாவது பின்னாடி அறிவாங்கன்னு சொல்ல கூட அறிந்தான்னு சொன்னாலும் அதுலயும் சிறுக்கு வந்துடும். எனவே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அல்லாஹு எஸ்தீமினல் மலாயகத்தை இனிமேல் அறிவாங்கிறது இனிமேல் தேர்ந்தெடுப்பார் சொல்ல இயலாது. ஏன் நீ குள்ளி உம்மத்தின் ரசூலுங்கிறதுல இருக்குது, ஒரு உம்மத்துக்கு ஒரு ரசூல் தான், ஒரு உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்து தான், அதுக்கு ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, இனிமே வர முடியாது நிரூபிச்சாச்சு. அதே மாதிரி இலக்கணத்தின் அடிப்படையில் இது ரைட்டு தான் காட்டு, வருங்காலத்தை காட்ட முடியாதுங்கிறதையும் நம்ம காட்டும். அதே மாதிரி மறுமை நாள் இதே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் தேர்ந்தெடுப்பான்னு சொன்னா, மறுமை அழிவதற்கு முன்னால ஒரு நாளைக்கு முன்னால தேர்ந்தெடுப்பான்னு ஒருத்தன் சொன்னா என்ன சொல்றது? அப்போ உலகமே அழியாதா? அதை கரெக்டா நீங்க பதில் சொல்லணும். இந்த கேள்விகளுக்கு கேட்காததுக்கு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை கொடுத்து இருந்தோம்னா அதை வச்சுக்கிட்டு அதுக்கு நாலு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்ததா இன்னொன்று, ரொம்ப பெருசா நேரத்தை எடுத்து வச்சாங்க வாதம், இன்னைக்கு எடுத்து வச்சாங்க ரொம்ப கிண்டலான வாதம் அறியாது. அது கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி அர்த்தத்தில் பார்த்தா ரொம்ப மோசமா போயிடும். அதுக்கு அமையத்துள்ளாக வர்ற தூர் யார் அல்லாவிற்கும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுகிறார்களோ, எடுத்துக்காட்டி அல்லாவிற்கும் அவனுடைய ரசூலுக்கும் யாரு கட்டுப்படுறாங்களோ அவங்க வந்து நபியா இருப்பாங்க. நாலு விதமான அருள் கிடைக்கும். இதே மாதிரி வாசித்து சொன்னாங்க, நான்கு விதமான அருள் கிடைக்கும். எனவே யார் அல்லாவுக்கு ரசூலு கட்டுப்பட்டு நடக்கிறானோ அவன் வந்து நபியா இருக்கலாம், சித்தி நபியாகவும் சித்திகாவும் சுஹதாவும் சாலியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கணும். இதுல நம்ம எப்படி அர்த்தம் செஞ்சோம் தெரியுமா? அதையும் சொல்லிக்கிறோம். நம்ம செஞ்ச அர்த்தம் தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாசு அந்த அர்த்தம் இருக்கு, மைக்கு இந்த அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியதான் செய்யும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். சரி, அவங்க அர்த்தத்தை வச்சு அதுல இவ்வளவு ஓட்டையே சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, நம்ம சொன்னோம் நபிமார்களோடு இருப்பார்கள், சித்திகின்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சாலிஹின்களோடு இருப்பாங்க நம்ம சொன்னோம். அதெல்லாம் இல்லைன்னு அவங்க அப்படி மையா இருக்கு அர்த்தம் இந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்களும் சொல்லக்கூடிய அர்த்தத்துல இது சரியா வருமா அப்படிங்கறத நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்கறேன். ஒண்ணு, நபிமார்களாகவும் இந்த யார் அல்லாவிற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அவங்க நபியாக ஆகலாம்னு சொன்னா, நபியா வர்றது வந்து தன்னுடைய கஸ்பியா அல்லது லதுன்னியா? கஸ்பின்டா தானா முயற்சி செய்து வர்றது, லதுன்னே இயற்கை அல்லாவா கொடுக்கிறது. ரசூல் வருவது வந்து கவனமா கேளுங்க, கேள்விக்கு சரியா நமக்கு என்னென்ன கேள்வி அதுக்கு தான் பதில் சொல்லணும். கஸ்பியா அல்லது லதுன்னியா? ஒரு நபியா தேர்ந்தெடுக்க வந்து அப்படி நம்மளா முயற்சி செஞ்சு நபியா வந்துடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டா இது வந்து செயல், செயலை காட்டா கட்டுப்பட்டு நடந்தவங்க சொன்னா ஒரு ஆள் நபியா வந்துடலாம். இது வந்து நபித்துவம் வருவது வந்து கஸ்பியின் மூலம் முடியுமா, லதுன்னியின் மூலம் முடியுமா? அது ஒண்ணு. அடுத்ததா இன்னொன்னு சொன்னாங்க, இதுல அல்லா எப்படி சொல்றான், நபியின சித்திகீன சுஹதாய் வசாலிஹீன், இல்ல எல்லாத்துலயும் வாவை போட்டிருக்காங்க. இவங்க அர்த்தம் செய்யும் பொழுது நபியாகவோ அல்லது சித்திகீன்களாகவோ சுஹதாகவோ அல்லது சாலிஹீன்களாகவோ அப்படின்னு ஓவோன்னு இருக்காங்க. ஓவோலாம் கிடையாது, நபியாகவும் சித்திகீன்களாகவும் சுஹதாக்களாகவும் சாலிஹீன்களாகவும் இருப்பார்கள். என்ன அல்லாஹ் நல்ல கவனமா கவனிங்க, இவங்க வந்து ஐயோ ஏதாச்சும் நாளில் ஏதாவது ஒரு பண்பு இருக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஆசை இல்லை, அவங்க வரணும் எப்படி இருக்கும், நபின்னு அவ சித்திக்கணும் இருக்கணும், நபியா இருக்கணும் அல்லது சித்திக்கனா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கணும். இவங்க சொன்னது அல்லா பயன்படுத்தி வாவு தான் பயன்படுத்தி இருக்கான், நபியா இருக்கணும், நபியாகவும் இருப்பார்கள், சித்திக்கீன்களாகவும் இருப்பார்கள், சுகதாக்களாகவும் இருப்பார்கள், சாலிகீன்களாகவும் இருப்பார்கள். இப்ப நாளும் இருக்கணும்னு சொன்னா மறுமையில ஜென்னத்துல போற அத்தனை பேரும் நபிமார்களா?
யாரு ஜென்னத்துக்கு போவா? அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதுவருக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் ஜென்னத்திற்கு போவார்கள் என்று ஏராளமான வசனங்கள் இருக்கு. அமையத்துள்ளாஹ் ரசூலஹு ஃபைது குலுகு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஒரு வசனம் இருக்கு. யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்க தான் ஜென்னத்துக்கு போவாங்கன்னு இருக்கு. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட ஜென்னத்துக்கு போறவங்களா எல்லாம் நபியா போவாங்களா? அது சொல்லு. இதுல அப்படித்தானே இருக்கு. அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் நபியாக இருப்பார்கள், சித்தீக்கின்களாக இருப்பார்கள், சுகதாக்களாக இருப்பார்கள், சாலிஹீன்களாக இருப்பார்கள். நான்கு வந்துட்டா அப்ப ஜென்னத்துல போற அத்தனை பேரும் நபிமார்கள், எல்லாத்துக்கும் ஒரே அந்தஸ்து. பல அந்தஸ்துல ஜென்னத்துல கிடையாது. அவங்க அர்த்தப்பட்டு நாலு விதமான பண்பும் கிடைக்குதுன்னு சொன்னா அப்ப எல்லாருமே நபிமார்களாகத்தான் ஜென்னத்திற்கு போவார்களா? இல்ல வாவதா எல்லாம் பயன்படுத்த அவனு பயன்படுத்தல, நீங்களா ஒரு அர்த்தத்தை செய்யக்கூடாது. நபியாகவும் இருப்பார்கள், சித்தீக்கியங்களாகவும் இருப்பார்கள், சுகதாக்களாகவும் இருப்பார்கள், சாலிஹீன்களாகவும் இருப்பார்கள். யாரே அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டவங்க. அப்ப இது கட்டுப்பட்டு நடந்தா அத்தனை பேரும் நபிமார்களாகத்தான் ஜென்னத்திற்கு போவார்களா? பதில் தெளிவாக இருக்கும். நாளைதான் எல்லா நாளையிலையும் சுகதாக்களா போய் சஹீது கொடுத்து அந்த அந்தத்திலையும் எல்லாரும் போயிடும். ஒரே ஆளு நாளுக்கும் போயிடணும். இல்ல அடுத்ததா இன்னொன்னு கேட்கிறோம். இதுல வந்து அல்லாவிற்கும் ஒரு ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் பொதுவா இருக்கு. எல்லாம் எந்த வசனத்தை சொல்லி எல்லாத்திலயும் மாற்றாங்கன்னு பாத்துக்கிறீங்க. பெருசா நாலஞ்சு வசனத்தை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு எதிர்தான். அமைத்தியுள்ளாக ஒரு ரசூல் வந்து அல்லாவிற்கும் அவனுடைய ரசூலுக்கு கட்டு மண்ணுங்கிற வார்த்தை தெரியும். ஆண்பாளுக்கும் வரும், பெண்பாளுக்கும் வரும். இதுல அல்லாவிற்கு ரசூலுக்கு கட்டுப்பாடுல பெண்ணும் அடங்குவாங்க. அப்போ பெண்கள் நபிமார்களாக வருவார்களா? உங்க வசனம் அப்படித்தானே வரும், பெண்களும் நபிமார்களாக வரும். இது சுன்னத்துல்லாக்கு மாட்டோம், வரலான்னு கூட சொல்லலாம். சுன்னத்துல்லா அப்படி கிடையாது. திருக்குறான் சொல்லி காட்டுகிறது, வமா அர்சல்லா மின் கபலிக்கு இல்லா ரிஜாலன் நுஹி இலைஹிம் ஃபஸாலு அஹ்லல் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். 16:43 உனக்கு முன்னால் எவர்களையும் ஆண்களாக தவிர நாம் அனுப்பவே இல்லை. சுன்னத்துல்லா பலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தகுதியா? அல்லாஹ் சுன்னத்தை மாற்றவே முடியாது. உங்க கருத்துப்படி வைத்தால் அப்ப அல்லாவுக்கு ரசூலும் கட்டுவோம், பெண்களும் வந்துருவாங்க, பெண்களை நபியா போறாங்கன்னு தெரியும். அப்ப சுண்ணத்துக்கு மாற்றம் உங்க அர்த்தம் செய்ய முடியாது. வந்துருச்சா? அல்லாவுடைய அப்ப வந்து அது நபி விளக்குன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு பலன் இல்லாம போச்சோ? விதி விளக்குன்றோட சொல்லணும். விதி விளக்குன்னு சொன்னா இறைவனுடைய பலன் இல்லாம போயிருமோ? அல்லாவுக்கு உடைய ரசூல் கட்டுப்பட்ட அந்த சிறப்பு அண்ணாமல்லாஹு அல்லாவுடைய நேமத்து அப்படி இப்படிலாம் பெருசா சொன்னீங்க, அவங்க பெண்களுக்கு இல்லாம போச்சோ? விதி விளக்குன்னா இறைவனுடைய நேமத்து இல்லாம போயிருச்சா? இவங்க அர்த்தத்துல இப்படி செய்யறதுனால எவ்வளவு கேள்வி எல்லாம் வருது, எவ்வளவு முட்டாள்தனமான வாதம்லாம் வருதுன்னு பாருங்க. அடுத்ததா வந்து ஹசன உலாய்க்க ரஃபீகா. அடுத்ததா வந்து அல்லாஹ் கேட்கிறான், அடுத்ததா சொல்லலாம். கடைசியில முடிக்கும் பொழுது முட்டாள்தனமான நான் தவறுதலா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிறேன், இது விதிமுறைக்கு மீறியது, அது எனக்கு தெரியாம வந்துருச்சு. நம்ம சொல்லிட்டோம்னா வாபஸ் நம்மளுடைய இது வந்து தவறுன்னு சொன்னா உடனே நம்ம ஏத்துக்கிடுவோம், அதுக்கு தயங்கவே மாட்டோம். ஹசன உலாய்க்க ரஃபீகா, இவர்கள் நண்பர்களாக இருப்பதற்கு ரொம்பவும் சிறப்புக்குரியவன். கடைசியில் முடிக்கவும் செய்யறான். நம்ம செய்த அர்த்தம் தான் சரிங்கிறதுக்கு வந்து அல்லாஹ் கடைசியில் கொடுக்கிறான், இந்த நபிமார்கள் சித்திக்கணுங்க சுகதாக்கள் இருக்கிறாங்கல்ல, நண்பர்களா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான ரொம்ப நல்லவங்க. அப்ப மாலதீனன் அதுக்கு வந்து அவர்களோடு இருப்பார்கள் என்று அர்த்தம் செய்ய தெரியாது. அர்த்தம் செய்யணுங்கிறதுக்கு அல்லாஹ் கடைசியில் பயன்படுத்துறான். நபிமார்களோடு இருப்பீங்கன்னா ரொம்ப நண்பர்களா நீங்க இருக்கலாம், சிவதாக்களோட இருந்தா நண்பர்களா இருப்பாங்க அப்படிங்கிறது கடைசியிலே அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். இப்ப இந்த வசனம் இவங்க சொல்றதுக்கு ரெண்டுக்கு டச் ஆகாம பொருத்தம் இல்லாமையும் போயிருக்கு. அதே மாதிரி அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டாங்க, உன்ன எத்தனை இருக்கு? அடுத்ததா கேட்டாங்க 57:19 இந்த உம்மத்துல அப்ப ஷஹீது இல்லையா? இந்த வசனத்துல வந்து இருப்பார்கள் தானே வருது, ஷஹீதுகளோட இருப்பாங்க, நல்லவர்களோட இருப்பாங்க, நபிமார்களோட இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் ரசூல கட்டுப்பட்டவங்களுக்கு வந்து ஷஹீதாக முடியாது நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம சொல்றோம் இந்த வசனத்துல இருந்து அப்படி வழங்கதான் முடியாது. இந்த வசனத்துல அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டா ஷஹீதா ஆக முடியாதுன்னு தான் வழங்குது. ஆனா இன்னொரு வசனம் இருக்குது, யார் அல்லாவே அவனுடைய ரசூலை பின்பற்றினாங்களோ அவங்க ஷஹீதா இருக்கலாம், அவங்க சாலிஹீன்களா இருக்கலாங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்குது. 57:19 வல்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி உலாயிக்கஹுமுஸ் ஸித்தீகூன வ ஷுஹதாஉ இன்த ரப்பிஹிம். அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான், யார அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவருடைய தூதுவர்களை ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் சித்தீக்கின்களாக இருப்பார்கள், சுஹதாக்களாக அல்லாஹ்விடத்தில் இருப்பார்கள். இன்னொரு வசனம் கேட்கு, அதான் கேட்டாங்க, இந்த வசனத்துல நீங்க அப்படி இல்லை என்று சொன்னா யாருமே ஆக முடியாதா, இந்த உம்மத்துல யாரும் இருக்க முடியாதான்னு கேட்டீங்க. அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தெளிவா, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாங்களோ, யார் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிறாங்களோ
அவங்க வந்து சித்திகாவலாம் சுகதாகலாம் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தை ஒண்ணா இன்னொன்னு நீ கேள்வி கேட்கலாம், சாலிகின்னு எங்க இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 29 இந்த வசனத்துல சித்திகின்னு இருக்கு, சுகதா இருக்குது, சாலிகின் இல்லையே, சாலி வர முடியாதான்னு கேட்கலாம். அதுக்கும் ஒரு வசனம் இருக்குது, 29:9 அந்த வசனத்திலையும் நல்ல தெளிவா சொல்லி காட்டுற சாலிகன்களாகவும் இருக்கலாம். வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லனுதிஹிலன்னஹும் ஃபிஸ் ஸாலிஹீன். எவர்கள் அல்லாஹ்விற்கும் எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்களை சாலிஹன்களுடன் நாம் நிலை செய்வோம். சாலிஹன் வந்துருச்சு, நபிமார்கள் எந்த வந்துருக்கு, ஒரு இடத்துலயும் வரல. எந்த இடத்த நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த இடத்த அல்லாஹ் நபிமார்கள்னு ஓடுந்தா இது சொல்வானே தவிர நபிமார்கள் ஆகலான்னு எங்கேயுமே சொல்ல. இவங்க அர்த்தம் வந்து தப்பு அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம என்னென்ன வாதங்கள் எடுத்து வச்சிருக்கிறோமோ அத்தனைக்கும் அவங்க தெளிவான பதில் சொல்லட்டும், அல்லது எங்களுக்கு பதில் சொல்லணும் வாபஸ் வாங்கிடட்டும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாபஸ் ஆகலாம். திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு மண்ணடி, சென்னை 1. போன் 6569081 0. நேற்றைய அமர்வில் கடைசி வேளையில் நம்முடைய மதிக்கத்தகுந்த அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள். அழகான நடித்தம் காட்டினார்கள், மக்களுக்கு சிரிப்பும் வந்தது, அசாத்தா இருந்தது. அவங்க தொடர்ந்து முதல்ல கலாமுல்லா அல்லாஹ்வுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்றைய அமர்வில் கடைசி பேச்சின் போது மதிக்கத்தகுந்த ஜனாப் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் பேசுகின்ற போது சில விஷயங்களை சொன்னார்கள். அதில் நம்ம விவாதத்தோட அல்லது நம்மளுக்கு தலைப்போட சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் இல்லைங்கிறது தான் சொல்ல முடியும், ஒன்றும் இருக்கமா தெரியல. அதனால் ஆனால் கொஞ்சம் பசு மாடு இல்லைலாம் சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். கேள்வி நேற்று கேட்டதுன்ற சுருக்கனை சொல்லியாச்சு. மக்களை வணங்குவதற்கு மக்களை அல்லாஹ் வணங்குறதுக்காக அல்லாஹ் படைச்சான். அந்த மக்கள் அல்லாவை வணங்க வேண்டும், ஷைத்தானை விட்டு விலக வேண்டும் என்ற நோக்கத்தை அவ்வப்போது நினைவூட்டி அது எவ்வாறு நிறைவேற செய்ய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக காட்டுறதுக்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான். இது திருக்குறானிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இது சென்ற காலத்தில் நடந்து வந்த இறைவனின் செயல்முறை ஒன்று, அது நின்று விட்டதாக
எங்கேயும் சொல்லவில்லை என்று சொன்னோம். அது மட்டுமில்லை, இதுக்கு முன்னால நின்று விட்டதாக சிலர் சொன்னார்கள், அதனால் ஒன்றும் நின்று விடவில்லை இப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு இதை நீங்க மறுக்கிறதுக்காக நீங்க என்ன, எங்களுடைய முதல் வாதம் ஒவ்வொரு இதுல ஒலி உலகத்து பாசனா பீக்குள்ளி உம்மத்தின் ரசூலா என்பதிலிருந்து ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல், இதனால ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு உம்மத்து, இது பிடிச்சி இதுதான் உங்களுடைய ஆதாரம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒவ்வொரு ரசூல் வந்தாலும் ஒரு உம்மத்து உருவாகிடணும், அதுக்கப்புறம் அந்த உம்மத்துக்கு அந்த ரசூல் மட்டும்தான் இருக்கணும், இதுதான் உங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் அதாவது ஒரு உம்மத்துக்கு ஒரு ரசூல் தான் இருக்கணும், ஒரு உம்மத்துக்கு ஒரு ரசூல் தான் இருக்கணும், உம்மத்து முகமதியால் வேற ரசூல் வர முடியாது, இதை தான் சொல்ல வரணும். அப்படிதானே, அதாவது ஒரு உம்மத்துன்னா ஒரு ரசூல் தான் இருக்கணும், ஒரு ரசூல்னா ஒரு உம்மத்து தான் இருக்கணும், இதான் சொல்ல வர்றாங்க. நாங்க சொல்றோம் அப்படி இல்லை. ஏன் இல்லைன்னா அப்படி அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. ஆதாரம் கேட்டோம், என்ன கேட்டோம், எப்படி சொல்லணும்னா உம்மத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் அல்லாஹ் நபிமாரை அனுப்புகிறான். உம்மத்தை உண்டு பண்ணும் வேலை அல்லாஹ் நபிமார்களிடம் வாங்கி கொண்டிருந்தான். அதாவது நபிமார்களை அனுப்புவதன் நோக்கம் புதிதாக உம்மத்துகளை உண்டு பண்ணுவதுதான் அப்படிங்கிறது குர்ஆன்ல இருக்கிறதா இருந்தா உங்களுடைய வாதம் உண்மை. ஒரு நபியை அனுப்புவதன் நோக்கம் ஒரு புதிதான நுபுவத்தை உண்டு, ஒரு நுபுவத்தில் உம்மத்தை உண்டு பண்ணுவதுதான், நுபு சொன்னோட மாறிடுங்க, புதிதான உம்மத்தை உண்டு பண்ணுவதே நபியை அனுப்புவதன் நோக்கம் அப்படிங்க நிறுவிங்க. ஒண்ணு நேத்து காலையில இருந்து கேட்டு 8 மணி நேரம் செலவழிச்சோம், முடியல சொல்லிருக்கீங்க, ஆனா அது ஒண்ணுமே ஆதாரம் ஆகலன்னு சொல்லிட்டோம். அடுத்து அந்த வசனத்துக்கு உம்மத்து என்றால் நிறைய பொருள்கள் இருக்கு, கவும் இருக்கு, கூட்டம் இருக்கு, நிறைய எல்லாம் சொன்னீங்க. எங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா, அல்லாஹ் நபியை அனுப்புவதன் நோக்கம் உம்மத்தை உண்டு பண்ணுவதுதான், அந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு, எனவே இனி நபியும் தேவையில்லை நீங்க சொல்றீங்களே, அதனுடைய அடிப்படை வாதமாகியது ஒரு உம்மத்தை உண்டு பண்ணுவதற்காகவே அல்லாஹ் நபியை அனுப்புகிறான், அதை மூலம் நிரூபிக்கணும். அது சொன்னே சொல்லிட்டே இருக்கோம், நிரூபிச்சாங்க நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, அது நிரூபிச்சு எதுவும் நிரூபணம் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சொல்லிருக்கீங்க பதில், பதில் சொல்லலன்னு சொல்ல மாட்டோம் அன்னைக்கு சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டு தான் இருக்கீங்க, பதில் சொல்லாம இருக்கல, ஆனா அது ஒன்றும் பதில் இல்லை. அடுத்து நாங்கள் நேற்று சொன்னோம், யாபனி ஆதமா இம்மா ஏத்தி என்னக்கும், அந்த வசனத்தை நேற்று வைத்தோம் விளக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கு மீண்டும் சொல்லப்பட்டது நேற்று, அது தவிர வேற 2-3 வசனங்களை வச்சுருந்தோம், அதுக்கு விளக்கம் நேற்று சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கோம். நேற்று பகல்ல நீங்கள் சொன்னீங்க இதை முடிச்சா தான் அப்புறம் முடிக்கணும்னு சொன்னீங்க, அதாவது உம்மத்துக்கு நபி நபிக்கு உம்மத்து, இதை முடிச்சா முடிச்சுனு சொன்னீங்க. நாங்கள் என்ன சொன்னோம், ஒவ்வொரு நபிக்கும் தனிப்பட்ட உம்மத்து என்று தேவையில்லை அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லல, நீங்க என்ன சொல், அதனால இன்னும் இந்த உம்மத்துல நபி வரலாம், இது எங்களுடைய வாதம். உங்களுடைய வாதம் தெரியுமா, இல்ல ஒரு நபி வரணும்னா அவருக்கு என்ன தனி ஒரு உம்மத்து உண்டாகணும், அப்படிங்கிற உம்மத்து இனிமே உண்டாக முடியாது, ஏன்னா உம்மத்து முஹம்மதியா கடைசி உம்மத்து, எனவே இப்படி கிடையாது, இதுதான் உங்களுடைய வாதம். இதுல நாங்க என்ன சொல்றோம், இனிமேலும் இந்த உம்மத்தில் நபி தோன்றலாம், அதாவது எந்த ஒரு வாதத்தை நாங்கள் வச்சிருக்கோமோ அந்த அடிப்படையில் இருந்தது இனிமேலும் நபி வரலாம், அதற்கு ஆதாரமாக குர்ஆன்ல இருந்து வசனங்களை காட்டணும். என்னது, ஆதமின் மக்கள் என்று அழைக்கப்பட்டது நேற்று, அதுக்கு வேற காரணங்கள் சொன்னீங்க, முன்னால காலா காலா காலான்னு வந்திருக்கு, இதெல்லாம் சென்ற காலம் குல்னான்னு வந்திருக்கு, ஆனா இந்த இடையில கேப் வருது, அதாவது ஆடைகள், அந்த ஆடைங்கிறது வரும்பொழுது அப்ப நம்ம இதுக்கும் வருது. இந்த வசனத்தில் ஆதமின் மக்களே என்று அழைத்திருப்பதில் நம்ம நாமும் உம்மத்தை முஸ்லிமாவும் முஹம்மதியாவும் உட்படுவதனால் அதுவே போதும், முன்னால் இருந்து வந்த செயல் இன்றும் இருக்கிறது என்பதற்கு நாங்கள் சொன்னோம். நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறீங்க. இப்போ நாங்கள் இப்படி முடிஞ்சு போச்சுன்னா இந்த பழைய கதையை குர்ஆன்ல எழுதி நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா அப்ப அதுக்கு என்ன, அப்ப நமக்குங்கிறது என்ன இருக்கு இந்த விஷயத்துல, இது ஆதம மக்களுக்கு முடிஞ்சு வச்சிருக்கோம் முன்னால்தான், ஆனா அப்படி பொருள் கொள்றதுக்கு அங்க இடம் இல்லைங்கிறது நேத்து நிரூபிச்சிருக்கோம். எப்படி, முதல்ல எல்லாம் காலா காலா குல்னு சொல்லி வந்தா இறைவன், அப்புறம் குல்னு சொல்லி, அப்புறம் சீ கட்டளைட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து இறைவன் சொல்றான், நம்ம உம்மத்துக்கும் பொருந்தும், என்ன உம்மத்திலிருந்தும் வரலாம் என்ன சொல்லியிருக்கோம். ரெண்டாவது எஜித்தபி மினல் மலாய்க்கு திருசூலன்
பொழுது அடுத்து நேற்று நாங்கள் வைத்திருந்த வசனங்களுக்கு நேற்று ஒரு மறுப்பை சொல்லி அது மறுப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது எஸ்தபிங்கிற வசனம், அல்லாஹு எஸ்தபி மினல் மலாயிக்கத்து ருசுலன் ஓ மினன் நாஸ். இதுக்கு நேற்று ஒரு காரணம் சொன்னீங்க, எஸ்தபி நேற்று ஒன்று சொன்னேன், எஸ்தபிங்கிறது நேற்று ஏதோ ஒன்று சொன்னீங்க, சொல்லல இல்லையா? சரி, அப்போ சொல்லலை, இன்றைக்கு தான் சொல்லியிருக்கீங்க. அவனாதன் இன்னைக்கு நீங்கள் இதுக்கு சொன்னீங்க, எஸ்தபிங்கிறது அது அழகாக இருந்தது, இலக்கணம் எல்லாம் கொண்டு வந்து இலக்கணம் கொண்டு வந்து அழகாக விளக்கியிருக்காரு, இலக்கணம் எழுதி வச்சுருக்கேன். சொல்ல இல்லை அல்லாஹ் இந்த இதில் ஃபாயில் வினைச்சொல் பெயர் சொல் எல்லாம் வந்து முன்னால் பின்னால் அடித்தான் செய்தை செய்தி அடித்தான், இதுதான் விஷயம். இப்போ நான் இதெல்லாம் சொல்லி நீங்கள் நிரூபிச்சது என்ன, இந்த இலக்கண வழக்கம் கொடுத்து என்னது சொன்னீங்க, இதில் எஸ்தபின்னு வந்திருக்கிறதுல வந்திருக்கிறதுனால இதில் இனிமேல் அனுப்புவாங்கிற பொருள் இல்லை, அது அல்லாஹ்வுடைய ரைட்டுங்கிறத காட்டுறாரு, ரைட்டுங்கிறத காட்டுறாரு. அல்ஹம்துலில்லாஹ் போதும், அல்லாஹ்வுக்கு அந்த ரைட்டு இருக்குன்னு ஒத்துக்கொண்டாலே போதுமே, அந்த ரைட்டே பிடுங்குறீங்களே அதானே வேண்டாங்கிறோம், அல்லாஹ்வுடைய ரைட்டை தான் நீங்க பிடுங்குறீங்க. அல்லாஹ்வுடைய ரைட்டு அவருடைய உரிமை அது என்றும் மாறாது நிலைக்குங்கிறது எங்களுடைய வாதம். அந்த வாதத்தின் அடிப்படையில தான் நபி வரலாம் இந்த உம்மத்தின வரலாம்னு சொல்றோம், அது அல்லாஹ்வுடைய ரைட். ஓகே, நன்றி, அல்லாஹ்வுடைய ரைட்டு தான் என்று மாறது அப்படியே இருக்கும், தேவைப்பட்டா செயல்படுவான், தேவையில்லாததை செய்ய மாட்டான். இது தேவையில்லைங்கிறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, உம்மத்து தேவையில்லை, அதுக்கு உம்மத்துண்டாக்கத்தான் நபி அனுப்பணும் போல சொல்லணும், அதுக்கப்புறம் தான் சொல்லணும், எல்லாம் அடிப்படை உறுதிப்படுத்திடணும், குரால் இருந்து வைக்கணும். உங்களுடைய கருத்து, அதாவது நபின்னு சொன்னா அவர் உம்மத்துண்டாக தான் வர்றாரு, இந்த மாதிரி கருத்தை வச்சுக்கிட்டு வழங்க பார்த்து இப்படி தான் தெரியும், ரெண்டாவது வைக்கிறது அப்படி தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய வாதங்கள் எல்லாம் உங்களுக்கே சான்றாக இருக்குன்னாரு, முதல்ல ஒரு வார்த்தையில முடிச்சிருக்கலாம். அப்போது அது அல்லாவோட ரைட்டு, அதை மாதிரி அல்லாஹு இன்னைக்கு அதை சொன்னீங்க புதுசாக, நேற்று அல்லாஹ் அல்லாஹு ஆலம் ஆயுசு எஜல் ரிசாலத்து ரிசாலத்துங்கிறதுக்கு இன்னொரு வழக்கு சொன்னீங்க, அதாவது இந்த கோத்திரத்துக்கு வரணுங்கிற கேள்வி இருந்தது, இது வேற யாருக்கும் இருந்தது, இன்னைக்கு அதுக்கு அது இன்னைக்கு இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, இதே தான் நபி அனுப்புறது எங்க வைக்கணும், அல்லாவுடைய ரைட்டு நீக்க கூடாது அப்படிங்கிறீங்க, போதும், அல்லாவுக்கு அந்த ரைட்டு இருக்கு, நீங்க ஒத்துக்கொண்டா போதும். நபியை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அனுப்புறதுக்கு உண்டாக்குறதுக்கான உரிமை அல்லாவுக்கு இருக்குங்கிற ஒத்துக்கொண்டாலே போதும், அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லைன்னு நீங்க சொல்லாம இருந்தா போதும், எங்களுடைய கருத்தை தான், அந்த ரைட் அவனுக்கு இருந்தா விரும்புற சமயம் விரும்புற இடத்துல நபி உண்டாக்குவான். இதை நாங்க சொல்லிட்டு வர்றோமோ அதைத்தான் இப்ப அழகா இன்னொரு கிராமத்துல கொண்டு வந்து கொடுக்கணும். அதாவது இந்த வசனத்தை எப்படி திருப்பினாலும் அல்லாவிடம் இருந்து நபியை அனுப்புதல்ங்கிறத செயலை புடுங்க முடியாது, இதை நல்லா உணர்ந்துக்கிடுங்க. நாங்கள் இது எதிர்கால சொல்லுங்க இருக்கிறனால இனிமேலும் அல்லாஹ் நபி அனுப்பலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குன்னு சொல்கிறோம். இவங்க நல்ல அழகாக கிராமர் இலக்கணெல்லாம் கொண்டு இல்லைங்க அனுப்பலாம் கிடையாது, அல்லாவுக்கு அந்த ரைட் இருக்குன்னு சொல்லுங்க, அதுவே போதும், அந்த ரைட் எல்லாக்கு இருந்தால் போதும், அந்த ரைட் இருந்தால் எல்லாம் பயன்படுத்துவோம் விரும்புகிற சமயம். அப்போ ரெண்டு ரைட்டும் அப்படி வந்துச்சு. இனிமேல் அனுப்புவான் என்று சொல்ல கூடாது, இனிமேல் அனுப்புவான் சொல்லணும்னு கிடையாது, அல்லாஹ்வுக்கு அந்த ரைட் இருக்கு அது நிறுத்தல, அந்த ரைட் அல்லாட்டு யாரும் கொடுங்கல, அல்லாவுடைய ரைட் அவனுடைய உரிமை, அவனுடைய சுன்னத், அவனுடைய பண்பு, அவனுடைய பண்பு, அவன் உரிமை அவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு சொந்தமானது எப்படி முன்னால் எங்கிட்டிருந்தோ இனிமேல் எங்கிட்டு தான் இருக்கும், அது அவனுடைய விருப்பப்படி, அதை கட்டுப்படுத்த நம்மளால முடியாது, எந்த மனிதனாலும் முடியாத வேலை, அது வீண் வேலை, அல்லாவுடைய ரைட்டை போய் கட்டுப்படுத்த பார்க்கறது அது முடியாது. சொல்லிட்டு இருக்கலாம், காரணம் என்ன, அந்த ரைட்டை கட்டுப்படுத்த நீங்கள் வச்சிருக்க காரணம் என்ன, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உம்மத்துண்டாகணும், அது உம்மத்துண்டாகத்தான் நபி வர்றாங்க, இனிமேல் உம்மத்து தேவையில்லையே, அப்போ நபி தேவையில்லையே, இந்த கருத்தின் அடிப்படையில் அல்லாவுடைய ரைட்டை அவனுடைய உரிமையை நிறுத்துறாங்க. பாருங்கள், குர்ஆனுக்கு விளக்கம் ஏற்கனவே மனிதர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எனது நுபுவத்தை உண்டு பண்ணுவதற்காக, சாரி உம்மத்தை உண்டு பண்ணுவதற்காகவே நபி அல்லாஹ் அனுப்புவாங்கிற ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ப குர்ஆனுடைய பொருளை திருச்சி பெறலாம்னு பார்க்குறாங்க. எப்படி திருப்பினாலும் சரி அல்லாஹ்வுடைய செயல் அவருடைய சுன்னத் தேவையான இடத்துல தன்னுடைய மக்களை வழிநடத்துவதற்காக, அல்லாஹ் வணங்க வேண்டும் ஷைத்தானை விட்டு விலக வேண்டுங்கிற போதிப்பதற்காக
நபியை அனுப்புகிறான், அனுப்பினான், அனுப்பி கொண்டே இருப்பான். இது மாற்றாது, மாறாது. நிலையான இவருடைய செயல் சட்டம் நிலை, அது மாறாது. அதுக்கு மாத்தமான கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு எந்த பொருள் கொடுத்தாலும் வராது. ஆதாரம் முதல்ல கொண்டாங்க, அது நிரூபிங்க, அதெல்லாம் போய் தான் அந்த குடலும் வருது. முதல்ல சொன்ன மொதல் விஷயம் முடிச்சு போட்டால் கிருஷ்ணன் பிரச்சனை எடுத்திருக்காது. மொதல் இதை நிரூபிங்க, அப்புறம் இந்த விடாது. இப்போ எங்களுக்கு தான் சாதகமாக இருந்தது, தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு சாதம் வந்து சொன்னது அடுத்தது அடுத்த பெரிய வருத்தம். உலகம் எப்படிங்க அழியும், உலகம் எப்படிங்க அழியும், நபி வந்துட்டு உலகம் எப்படி அழியும், உலகம் அழியலையேங்கிற வருத்தம். ஏன்னா நெபியை வந்துருந்தா உலகமே அழிய முடியாதா, இது என்னன்னு தெரியல. ஏன்னா உலகம் அழிய போற நாளுக்கு ஒரு நாள் முன்னால ஒரு நபி வந்துகிட்டு நான் கூட நபின்னு சொன்ன என்ன செய்யறதுங்க, அதாவது இனிமே நபி வர முடியாதுன்னு சொன்னா தான் உலகம் அழியுமா, அது என்னன்னு புரியல. இனிமே நபி வரலான்னு இருந்தா உலக அழிவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், உலக அழிவுக்கு என்ன சம்பந்தம், அதான் தெரியல. எப்படி நபி நபி வந்த என்ன ஆக போகுது, அல்லாஹ் வரு நபி அனுப்புவங்கிறான், உலகமே முடியாது, இனிமேல் அனுப்புவான், உலகமே அழியாது. இங்கே அதாவது எங்களுடைய கருத்தின்படி பார்த்தா எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க, இனிமேல் உலகமே அழிய முடியாது. கடைசி நாளுக்கு கூட வந்து நபின்னு சொல்லாமா, இந்நபியை உலகம் அழியறதுக்கு என்னென்ன சம்மந்தம் இல்லை. நபி அனுப்பின உலகம் அழிய மாட்டானா, அதை அனுப்பாக மாட்டியானா? ஆனால் குரானில் படித்து பார்த்தா நபியை அனுப்பாமல் அல்லாஹ் தண்டனை இறக்க மாட்டான்னு குரானில் சொல்ல மாதிரி தெரியுது. அப்படி வந்துருக்க மாதிரி தெரியுது. அது இப்போ ஆதாரமாக கொண்டு வைக்கலாம், கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்குறேன், அந்த கருத்து தான் சொல்லிக்கலாம்னு தெரிய தான் கேட்குறேன், அப்புறம் வழக்கிடுங்க. இந்த உலக அழிவுக்கும் நபியோட வரைக்கும் என்ன சம்பந்தம், நபி வந்தால் ஏன் அழியக்கூடாது, விராட்டை அழியக்கூடாதுன்னு, அது என்ன பதில் சொன்னாலும் நபியை அனுப்புவது அல்லாவுடைய செயல்முறை, செஞ்சு வந்தான், செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படி சொல்லியிருக்கனால அது நிறுத்தி, அது நிறுத்திவிட்டா நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கதை போதும். இந்த விஷயம் நாங்கள் இது எதுக்காக வைக்கிறோம் பார்த்து தெரியுமா, இந்த உம்மத்திலிருந்து இனிமேலும் அல்லாஹ் நபியை அனுப்புவான், அதுக்கு ஆதாரமாக வச்சுருக்கோம், ஆதாரமாக தான் இது இருக்குது. அதனால் நபியை அனுப்புவாங்கிற வாதம் உண்மையாக இருந்தால், இந்த இதுக்கு ஆதாரம் எது வந்தால் அப்புறம் அனுப்புனா உலகம் அழிக்கட்டும் அழியாமல் போட்டோம், அது பற்றி நமக்கு கவலையில்லாம் இல்லைன்னா என்ன நீங்கள் நிரூபிக்கணும், கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் சொன்னீங்க எது எடுத்து வச்சாலும் எல்லா ஆதாரமும் உங்கள்ட்ட நிறைய கம்ப்யூட்டர்லாம் பண்ணி வச்சா சொன்னீங்க, நிறைய இருக்குது, வலுவானது வரலன்னு நீங்கள். அப்போ இது சாதாரணமானது, உங்களுக்கு சாதகமானது, அதை தான் நாங்கள் வச்சுருக்கோம். வலுவானது அதுன்னு வைக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு சாதாரண சாதகமானதையே நிரூபிக்கிறதுக்காக உறுதியான ஒரு இது கொண்டிருக்கு நீங்கள். இப்போ நீங்கள் அடுத்த சொன்ன பாருங்கள் எப்படி சம்மந்தமாக சாதகமாக இருக்குன்னு. அந்த வசனம் இது நிறைய வசனங்களை படிச்சுக்கிட்டே போனா நெபித்துவம் எல்லாம் உண்டாகாது. சுத்தமான கருத்து, நிறைய நெபியை படிச்சு நெபி ஆயத்தை படித்தாலாம் நெபித்துவம் உண்டாகாது. அது அர்த்தமும் இருக்கணும், சொல்ல பொருளும் இருக்கணும்னு சொன்னீங்க, நியாயமான இது. அதாவது ஒரு வசனத்தை ஓதிக்கிட்டு அது கொடுக்குற பொருள் சொல் பொருளை பார்க்கக்கூடாது, விளக்கம் பொருத்தமாக பார்க்கணும். அதானே அந்த வசனத்துக்கு மாற்றமான பொருள் கொள்ளக்கூடாது, குர்ஆனுடைய பிற இடங்களுக்கு மாற்றமான பொருள் கொள்ளக்கூடாது, அப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்போ ஒமன் யுத்தி இல்லாக ஒரு ரசூலா ஃபௌலாயிகமல்லதீ அனஅமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸன உலாயிக ரஃபீகா ஸாலிகல் ஃபதுலு மினல்லாஹி வகஃபா பில்லாஹி அலீமா. இந்த இதுக்கு நாங்கள் சொன்ன பொருள் தப்பு, அதுக்கு காரணங்கள் கீழே கேட்டிருக்காங்க. ஒரு கேள்விகளாக ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏழாவது ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி ஓடு ஓடு மாறுது, ரெண்டாவது ஒவ்வொரு பின்பற்றவரும் எப்படிங்க நெபியாக முடியும், அதாவது நிர்வ இது கசிபிஹையா வருது, இதான் உங்களுக்கு கேள்வி. ஒமை யுத்தி இல்லாத ஒரு ரசூலை இது நீங்க வச்சுக்கிட்டு எப்படி சொன்னார்னா, அதாவது இந்த உம்மத்தே முகமதா முகமது சல்லா அலுவலம் அவங்கள பின்பற்றினவங்க நெபியோ ஆகவோ சித்திகாகவோ தாலிகாகவோ ஓ ஓ இப்படி நிறைய ஓ போட்டு சொன்னதாக, அதாவது ஓ ஓன்னு போட்டு நபியாகவோ சித்திக்காகவோ ஷஹீதாகவோ சாலிகாகவோ வரலாம், யார் பின்பற்றினாலும் வரலாங்கிற கருத்தில் நாங்கள் சொன்னால் சொன்னீங்க, அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறோம், முகமது அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றுபவங்கள் பின்பற்றுபவர்கள் நபிமார்கள் சித்திகுமார்கள் ஷஹீத் சாலிஹ் ஆகியவர்களைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது ஆகிய நான்கு இந்த இது சொற்பொருள் கருத்துன்னு சொன்னால், அல்லாவையும் இந்த தூதரையும் பின்பற்றுபவர்கள் இந்த நான்கு
இறை அருள்களை பெறலாம், பட்டங்களை பெறலாம். இதுதான் எங்களுடைய வாதம். இதுக்கு எதிராக நீங்க என்ன வைக்கிறீங்க வாதம்? இந்த கருத்தில் நம்ம எடுக்கிறோம். இதுக்கு எதிராக எழக்கூடிய கேள்விகள் எடுக்காங்க. முதல் கேள்வி, என்ன இப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்றினால், அல்லாஹ் பின்பற்றுவதனால் கிடைக்கக்கூடிய ஒன்றா நுபுவத்து? இதுதான் கேள்வி. அதாவது ஒரு ஆள் நபிய ஒரு வேலை முயற்சியினால் கிடைக்குமா, அல்ல அல்லாவா கொடுக்கிறதா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மா நாங்க சொன்னோம்ல, பொம்மை உத்தி இல்லாங்கிற வசனமே வந்துருச்சே, ரொம்ப வசதியா போச்சுன்னு சொல்லி கவனிக்காம இருந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நீங்க சொல்லி நினைச்சுதான் அடுத்த வசனத்தை படிச்சிருந்தோம். தாலிகல் ஃபலுலு மினல்லாஹி, இது அல்லாஹ்வின் புறம் இருந்தான ஃபலுலு, நுபுவத்து, சித்திக்கியத்து, இது எல்லாமே ஃபலுலு. அடுத்த 374 அல் ஃபலுலு பியதில்லாஹ், ஃபலுலானது இறைவன் கையில் உள்ளது. யூ தீஹி மையஷா, விரும்புவனுக்கு வழங்குகிறான் அல்லாஹ். அடுத்து யஹ்தஸ்ஸு பி ரஹ்மத்தி மையஷா, விரும்பினவனுக்கு தன் ரஹ்மத்தை சிறப்பாக ஆக்கிக் கொள்கிறான். இந்த பதில் அவன் நுபுவத்துங்கிறது அல்லாஹ்வுடைய பதில் தான். எல்லாமே பதிலாம், அத்தனை பதில் அல்லாவுடைய கையில் தான் இருக்கு. அதை அவன் விரும்பல் தான் கொடுப்பான், சந்தேகம் கிடையாது, மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அப்படி அல்லாவுடைய கையில் கூடிய பதில் மூமின்களுக்கு உண்டு. அதாவது அதுக்கு தான் நாங்கள் அந்த வசதி சேர்த்து படித்தோம். எதை? சூரா அஹ்சாபில் 48 வசத்தை படித்தோம். 40 கிட்ட அந்த வருது, காத்தும் நபி சம்பந்தமானது. அதில் வந்தது முபஷிரம் மூமினியின் அல்லாவிடம் இருந்து அந்த பதில் கட்டாயமாக உண்டு அப்படிங்கிற நற்செய்தி தெரிவிக்குமாறு அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்குமாறு சொல்லுமாறு சொல்லியிருந்தார்கள், அல்லாஹ் சொல்லியிருந்திருக்கான். எனவே அது அல்லாஹ்வுடைய பதில் தான், கசபி கிடையாது, வஹபி தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அந்த வஹபிங்கிறது இருக்குல்ல அல்லாஹ்வுடைய இந்த ஃபலல், அது இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறவங்களுக்கு தான் கிடைக்கும். இனிமே இதுதான் இங்க பிரச்சனை. உமை யுத்தி இல்லாங்கிற கைது அந்த நிபந்தனை எது வச்சிருக்கான்னா, இனிமேல் நபி சித்திக் ஷஹீ சாலிஹ் இதெல்லாம் கிடைக்கணும்னா அதாவது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி ஆக வேண்டும். அதுக்கு தான் யுத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். அதெல்லாம பின்பற்றினால் கிடைக்குங்கிறது கிடையாது. நுபுவத்துங்கிறதும் சுத்திக்கு எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் விரும்புகிறவருக்கு கொடுக்கிறான், கொடுப்பான். மூமின்களுக்கு கட்டாயம் உண்டு. அதாவது 4:71, 3:74, 33:48 தொடர்ச்சியா படிச்சு பாருங்க. சும்மா ஒன்று வசனங்கள் படிக்கலைங்க, வசனங்கள் ஓடி இருக்கிற மாதிரி படிச்சிருக்கோம். ஒன்று தாலிக்கா அல் பதுலு மினல்லா, ஒன்று அடுத்து பதில் அல் பதுலு எதில்லா யுதி மகேஷா. என்ன பண்ணா இந்த பதில் மேலே கூட பதிலாம், அதெல்லாம் அல்லாவுடைய பதிலாக்கும். நாளும் அது அல்லாவுடைய கையிலே இருக்கு, விரும்புகிற கொடுக்குறான். அப்புறம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றான், மூமிகளோட சொல்லு அவங்களுக்கு உண்டு, அதைத்தான் சொல்றோம். அப்போ அது கிடைக்கணும்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உம்மத்தே முகமதியாவுக்கு நீ நன்மாரையும் கூர்வீராக சொன்னதின் படி அவர்களை பின்பற்றினால்தான் இந்த பதில் கிடைக்க முடியும். அவ்வளவுதான், எல்லாம் அது கசபி கிடையவே கிடையாது. அப்ப முத இது பிரச்சனை கிடையாது. எங்களுடைய கருத்துக்கு, எங்களுடைய வாதத்துக்கு சாதகமாக இந்த வசனத்துக்கு நாங்கள் கொண்ட பொருளை இது மாத்திரக்கூடாது. எங்களுடைய வாதத்திற்கு ஆதாரமாக இந்த வசனத்திற்கு நாங்கள் கொடுத்த பொருளுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற சந்தேகத்தில் நீங்க எழுப்பிய முதல் கேள்வி அடிபட்டு போச்சு. இரண்டாவது விஷயம் என்னது, நபியாகவும் சுருக்கமா சொல்றேன்னா, அடுத்து ஆண்களும் மண்கிறது ஆணும் பொண்ணும் குறிக்கும், நல்லா கிடைக்கணுங்க. மண்கிறது மண் ஆணையும் பெண்ணையும் குறிக்கும், ஆணையும் பெண்ணையும் குறிக்கும். பெண்கள் வரலையே அப்படிங்களாங்க, வரணும்னு யாரு சொன்னா? சுருக்கமா சொல்றேன், பெண்களும் வரணும் நீங்க. அதில் அல்லாஹ் இதற்கு முன்னால அனாமல்லாஹு அலேஹிம், அனாமல்லாஹு அலேஹிம்னா ஏற்கனவே எப்படி அருள் புரிந்தானோ அப்படித்தான். ஏற்கனவே இந்த மேற்குறிப்பிட்ட அருள்களை பிரிவதில் அல்லாஹ்வுடைய நடைமுறை எது இருந்திருக்கிறதோ அது இனிமேலும் நிகழும் என்றே கூறுகிறோம். புதிதாக சொன்னதை நாங்க உண்டாக்கல. அல்லாஹ் சொல்றான் அனாமல்லாஹு அலேஹிம்,
ஏற்கனவே எப்படிப்பட்ட அருள்கள் எவர் எவருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறேனோ அத மாதிரி இந்த உம்மத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்போம். ஆனா இந்த அருள்கள் நபி சித்தி ஷஹீத் சாலிஹ் முன்னால எப்படி கிடைச்சிருக்கிறதோ அது இனிமே கிடைக்கணும், ரசூலுல்லாஹ் பின்பற்றணுங்கிறது கட்டாயம். எனவே முந்தின உம்மத்துகளில் பெண்களுக்கு எந்த அருள் மேற்குறிப்பிட்டவற்றில் கிடைத்திருக்கிறதோ அது இனிமேலும் இந்த உம்மத்திலிருந்து தான் கிடைக்கும், வெளியிருந்து கிடைக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். அதுக்கு ஆதாரம் வரணுங்க ரொம்ப அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் இதுக்கு முன்னால் ஆண்களை தான் நபியாக அனுப்பி இருக்கிறான், அந்த சுன்னத்துக்கு என்ன ஒண்ணு மாற்றம் வர்றதில்ல. அல்லாஹ் அனுப்புவான், அந்த இதை வழங்குவான் ஆண்களுக்குள்ள ஆண்களுக்கு, பெண்களுக்கு அது முந்தின சமுதாய மக்களுள் பெண்களுக்கு என்ன அருள் கிடைத்ததாக திருக்குறான்ல இருந்தோ திருக்குறள் நிறுவனமா இருந்தோ அது இந்த உம்மத்திலும் கிடைக்கலாம். முன்னாள் நபி வந்திருக்காங்கன்னா இந்த வழி வந்திருக்கா வரல வராதுங்கிறதால சொல்லிட்டு முடிவு வச்சு. அதனாலும் அந்த பிரச்சனையும் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு அந்த ஆட்சேபனையும் எங்க வாத்துக்கு இதா வரல, எங்களுடைய இதுக்கு விளக்கத்துக்கு முரணா வரல. சொல்லல அவரு கேள்வியே பெண்களுக்கு அது சுண்ணத்துலாம் மாறாது. சரிதான், சுண்ணத்துலாம் முன்னாலே எப்படி பெண்களுக்கு இருந்திருக்கோ இன்னும் இருக்கும், முன்னால பெண்களுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அதனால நீங்க கிடையாது. ஆனா இனிமே பெண்களுக்கு கூட எந்த இது கிடைக்கணும்னாலும் ரசூல்லா பின்பற்றி ஆகணும். பெண்களுக்கு ஏதாச்சும் பட்டம் கிடைக்கலாம்னு இருந்தா ரசூல்லா பின்பற்றணும். அதான் உமைத்து இல்லா ஹசன விலாய்க்கு ரசிகா, இது மறுமைக்கு சான்றான். மறுமைக்கு யார் சொன்னா? இல்ல ஹசன விலாய்க்கு இவர்கள் சிறந்த நண்பர், நண்பராக இருப்பதற்கு சிறந்தவர் இவர்களே. இதுல என்ன இருக்குன்னு தெரியல. இனி மறுமையில போய் இங்க இருக்கணும் சொன்னா இவ்வளவு சொன்ன விஷயங்களும் மறுமைகளை இம்மைக்கும் குறிக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தானா? ஒரே வார்த்தை இம்மையில நண்பகர் ஆபாம மறுமையில் ஆக முடியும்னு அது எப்படி தெரியல. நல்லா சொல்றான், இம்மையில் இருந்தால் தான் மறுமையில் உண்டு. அப்புறம் சித்திக்கு ஷஹீத் சாலிஹ் பத்தி 57-19 வருஷத்தை படிச்சாங்க. அதாவது அதுல சித்திக்கு ஷஹீத் எல்லாம் ஆகலாங்கிறது அவன் தூதர்களையும் மொத்தமாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை ஆமனு நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் சித்தீக் சுஹதா இந்த ரபியும் முன்னாலது முன்னால நம்பிக்கை கொண்டவங்க எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டு சொன்னவங்க சித்தீக் ஷஹீத் வரைக்கும் ஆயிருக்காங்க. நீங்க இன்னொரு காட்டுங்க சாலிஹ் ஆயிருக்காங்க. ஆனா இனிமேல் ஒரு ரசூலா அதான் எங்களுக்கு மெயின். இது அல்லாவையும் இந்த தூதரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹதம் நபி ஸல்லல்லாஹு அவர்களையும் பின்பற்றினால்தான் இந்த அல் ஃபலலு மினல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பதில்கள் இனிமேல் கிடைக்கும். அதுல நபி சித்தி இருக்கு, இந்த பதில்களை அல்லாஹ் வச்சிருக்கான், அது கிடைக்கும், வழங்குவான், அது உம்மத்து முஜாக்கு உண்டு என்று சொல்லிருக்கு. எனவே எல்லா நபிமார்கள் அது உம்மத்து உண்டானாதான் நபி, நபி உண்டானாதான் உம்மத்துங்கிற உங்களுடைய அந்த ஆதாரம் இல்லாத வாதம். அதாவது உம்மத்தை உண்டு பண்ணத்தான் நபி வருகிறார்கள், உம்மத்தை உண்டு பண்ணும் வேலை அல்லாஹ்வுடைய முடிஞ்சு போச்சு, இனிமே அல்லா உம்மத்தை உண்டாக்க வேண்டாம், தேவையில்லை, ஆனால் நபியும் தேவையில்லைங்கிற வார்த்தை ஆதாரம் காட்டி நிரூபிக்கல. நேத்து காலையில இருந்து முதல்ல வச்ச வாதம் அவங்களுக்கு இன்னும் நிரூபிக்கல, சண்டை கேட்டே இருக்கோம், நிரூபிக்கல, நிரூபிச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஆதாரம் ஆகல, இப்பவும் கேட்கிறோம், முடிச்சா வைங்க. அப்புறம் நாங்க வச்சிருக்கோம் என்னது, ஒவ்வொரு உம்மத்துக்கும் நபி உண்டு, அந்த நபியால் ஒரு நபியால் உண்டு பண்ணப்பட்ட உம்மத்தில் தேவைக்கேற்ப அந்த உம்மத்தை, அதாவது ஒரு நபியின் மூலம் ஒரு சரியத்துடைய நபியின் மூலம் ஒரு புதிதான ஒரு சட்டத்தோட எப்படியோ ஒரு நபி ஒரு உம்மத்து ஒரு நபியின் மூலம் ஒரு உம்மத்தை உண்டு பண்ணினால் அந்த உம்மத்து மக்கள் அந்த நபியுடைய போதனையை விட்டு விலகி செல்கின்ற போது அந்த உம்மத்திலேயே இருந்து அந்த மக்களை நேரில் நடத்துவதற்காக அல்லாஹ் முன்னாலே நபி அனுப்பிக்கிட்டு இருந்து கொண்டு இருந்திருக்கிறான், இனிமேல் இருப்பான். குறிப்பாக உம்மத்தை முகமதியா வில் இனிமேலும் கட்டாயம் வந்து கொண்டே இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இது முடிய உலகம் எப்படி அடையணும் சந்தேகம் கேட்கிறாங்க. அதாவது உலகம் ஒரு நாள் அடையணுமே, நெபித்துவம் நின்று விடுமே, நின்றதான் நெபி வரணும், இதெல்லாம் வேண்டாம். அல்லாஹ் நெபி அனுப்புவான், எப்போ அனுப்புவான், எங்கே அனுப்புவான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெபி எல்லாம் அனுப்ப மாட்டான் அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் யூசுப் நபிக்கு அப்புறம் நெபி வர மாட்டாருன்னு அவங்க சொன்னாங்க, அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி கேட்டீங்க. நாங்க ஒன்றும் சொல்லலையே யூசுப் நபிக்கு அப்புறம் நெபி வர மாட்டாருன்னு. பாதிஹி
வாதிகிங்கிறது யூசுப் நபியை தான் குறிக்கும் அப்படிங்க கரெக்ட். யூசுப் நபியின் காலத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் இவருக்கு பின்னால் நபி வரமாட்டார்னு சொன்னாங்க, எவரே அல்லாஹ் அனுப்ப சொன்னாங்க. நீங்க அப்படி சொல்ல, நீங்க அங்க இருக்கலையே, நீங்க இங்க இருக்கீங்க, இங்க இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து நபி பற்றி சொல்றீங்க. அதாவது யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னால் நபி வரமாட்டார்னு நீங்க சொல்லலைங்கிறீங்க. அல்லாஹ் அங்க என்ன சொல்றான்னா, முன்னாலே இந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்காங்க, இனிமேல் அல்லாஹ் எவரையும் நபியாக அனுப்ப மாட்டான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் முன்னாலே இருந்திருக்காங்கிறது அவருடைய கருத்து. நேற்று ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் விளக்கினேன். அதை சகோதரர்கள் நடித்து காட்டினார், இது தேவையா இல்லையாங்கிறது புரியல அப்படின்னு ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டு சொன்னார். ஒரு விஷயம் புரிய வேண்டும் என்பதற்காக ஓமையை சொல்லி உடனே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே சொன்னேன். இது தேவையா இல்லையாங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்குன்னா, முதல் தலைப்பில் நம்ம அமரும் பொழுது மௌலவி உமர் சாப் அவர்கள் பட்டான் கதைன்னு ஒரு கதை சொன்னேன். பட்டான் கதையை சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் அதை எப்படி வழங்கியிருப்பீங்க, புரிய வைப்பதற்காக சொன்னாங்க வழங்கியிருப்பீங்க. தேவையில்லைன்னு ஒன்று நீங்களே சொல்லியிருக்கணும், தேவையில்லாத பட்டாணி கதை, தேவையில்லாத கதை, பட்டாணி கதையெல்லாம் எங்கே வரணும் நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ நீங்கள் விளங்கியிருக்கீங்க, ஒரு உதாரணத்தை புரிய வைப்பதற்காகத்தான் நாம் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை என்ன செஞ்சீங்க சொன்னீங்க. அதில் அவ்வளோ சம்பந்தம் கூட இல்லை, சொல்லாட்டலும் கூட புரிய வைப்பதற்காக நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லி இப்படிதான் எடுக்கணும் புரியுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் நான் என்னங்க சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்முடைய சுலைமான் அழகாக சொன்னார், அதாவது நிறைய வசனங்களை எடுத்து வைக்கிறதுனால ஏதோ ஆதாரமாக இருக்காது நினச்சி நீங்கள் நிறைய வசனத்தை எடுத்து வைக்காதீங்க, அது முக்கியம் இல்லைங்க. நாம் எடுத்து வைக்கக்கூடிய எந்த கொள்கைகள் நம்ம இருக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட வசனங்கள், அதுக்கு தோதுவாக கரெக்டான வசனங்களை எடுத்து வைக்கிறது முக்கியமே தவிர பேசாமல் வசனங்களை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல. இப்போ நான் வந்து தீக்குள்ளி உம்மத்தின் ரசூலன், அப்போ குள்ளிங்கிற வார்த்தை வந்திருக்குது குரானில் மொத்தம் 325 இடத்துல வருது. அது இந்த 325 இடத்த எடுத்துக்கணும் சர்ன்னு அடிக்க முடியும், இந்த வசனம் கட்டாம் டீம் டானு போட்டோம்னு சொன்னால் நிறைய ஆதாரம் நினைச்சிருக்கீங்களா, அப்படி இல்லை. இந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டு இந்த இடத்துல எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும், அதை பற்றி தான் நம்ம என்ன செய்யணும் முடிவுக்கு வரணும். அடுத்து எஸ்தப்ப, அதாவது இறைவனுடைய தேர்ந்தெடுக்கும் ரைட்டை நீங்கள் பிடுங்குறீங்க அப்படின்னு சகோதரர் சொன்னாங்க, நல்லா விளங்கணும். இறைவனுடைய அந்த ரைட்டை யாரு கொடுங்களான்னு யோசிச்சு பாருங்க, கொடுங்கிற மாதிரி யாருடைய செயல் இருக்குன்னு. தேர்ந்தெடுக்கும் உரிமை யாருக்குள்ளது, இறைவனுக்கு உள்ளது, அல்லாஹ்க்கு உள்ளது. அவன் அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை யாராலையும் கொஞ்சம் கூட டச் பண்ண இயலாது, அது தனித்த இறைவனுக்கு என்று தனித்த உரிமை. அவனுடைய எந்த உரிமைகளை யாருக்கும் கை வைக்கிற ஏற்று கிடையாது, அது தொட்டாங்கன்னு சொன்னா அவன் எப்படி ஆயிடுவான் சொல்ல வேண்டிய எல்லாத்துக்கும் புரிஞ்சது. என்ன அப்ப அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த உரிமைய, தன்னுடைய ரைட்ஸ, எப்படி இந்த ரைட்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுறான். எனக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமை எப்படி பட்டதுன்னு சொல்லி காட்டுறான், இல்ல சும்மா உரிமை இருக்குன்னு சொல்லிடல. அந்த உரிமைய யார் எப்படி தவறா பயன்படுத்துறா, உரிமை இல்லாம ஆக்குறா, இறைவனுடைய அந்த உரிமைய இல்லாத மாதிரி யாரு சித்தரிக்கிறா, இல்லாத மாதிரி யார் நடிச்சு காட்டுறா அப்படிங்கிறது வேற வசனத்தை நமக்கு தெரியும். என்ன வேற எந்த வசனம் இல்லை, நீங்க எங்கேயோ ஒரு வசனம் நினைக்காதீங்க. ஏற்கனவே சொன்னோம்ல, வலக்கத்து பாசனா தீக்குள்ளி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு உம்மத்திலும் எப்படி நேற்று கேட்டீங்க திருப்பி திருப்பி, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு நபி, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு நபி எல்லாம் கேட்டீங்க, திருப்பி நிதானமா சொல்றேன் பாருங்க, வலக்கத்து பாசனா நிச்சயமாக நாம் அனுப்பிவிட்டோம், ஒவ்வொரு உம்மத்திலும், ஒவ்வொரு உம்மத்திலும் ரசூலன், ஒரு ரசூலை, ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ரசூலை நாம் அனுப்பிவிட்டோம். அப்ப என்னுடைய உரிமை என்னன்னா, ஒவ்வொரு உம்மத்திலையும் ஒரு ரசூல் அனுப்புறது, யாராவது ரெண்டு ரசூல் அனுப்புன, மூன்று ரசூல் அனுப்புன, நாலு ரசூல் அனுப்புன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அப்ப அல்லாஹ் எப்படி தன்னுடைய உரிமையை சொல்றானா, ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ரசூலை அனுப்புறது என்னுடைய உரிமை,
ஏன்னா அதுல போயிட்டு ரெண்டு ரசூல் அனுப்பியிருக்கான யாருக்கும் சொல்ல ரைட்ஸ் இல்ல, அதுல போயிட்டு பத்து ரசூல் அனுப்பியிருக்கான்னு சொல்ல யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. அந்த உரிமை இப்படி எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றான், சும்மா உரிமைன்னு சொல்லி இல்ல. இந்த உரிமைய நீங்க வந்து ரெண்டு ரசூல் அனுப்பியிருக்கான், மூணு ரசூல் அனுப்பியிருக்கான் அவன் சொல்லாம, அல்லாஹ் ரெண்டு ரசூல் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டான். அது வேற பேச்சு. மூசா அலை இஸ்லாம் ஹாரூன் இஸ்லாம் சொன்னது போல, மூசா அலை இஸ்லாத்தையும் ஹாரூன் அலை இஸ்லாத்தையும் சொல்லியிருக்கானே ரெண்டு ரசூல் என் சமுதாயத்தை அனுப்புறது அப்படி சொல்லிட்டு, அது வேற பேச்சு. அப்படி அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நானா சில இடங்கள விதி விளக்காவும் ரெண்டு ரசூல் அனுப்பியிருக்கேன் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி இல்லாம விதி விளக்கு நான் தராம வேற ஒரு ரசூல் வரும்னு யாரா நினைச்சீங்கன்னு சொன்னா அவன் என் உரிமையை கை வைக்கிறான் விளங்க முடியும். அப்போ இறைவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது, இறைவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எப்படி இருக்குது? ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ரசூலை, ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ரசூலை அனுப்பும் உரிமை இறைவனுக்கு இருக்கிறது. அதுல வந்துகிட்டு யாராவது ரெண்டு மூணு சொன்னா அப்படிங்கிற உரிமை அல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் கவனிச்சிட்டீங்களா? இதுதான் அந்த விஷயம். ரெண்டாவது அடுத்து சொன்னார், நம்ம சுலைமான் கூட அல்லாஹ் அழகா எடுத்து வச்சாரு. இன்னும் இன்னும் தெளிவா புரியணும் சொல்லணும், ஒமை யுத இல்லாக வர்றசூல ஃபௌலாயிக்க மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஹுதாயி வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக்க ரஃபீகா. இந்த வசனத்தை சுலைமான் எடுத்து வச்சார், நீங்க எடுத்து வச்சத அவர் எடுத்து வளர்க்க சொன்னார். அதாவது ஒமை யுத இல்லாக வர்றசூல, நீங்க வச்ச அர்த்தம் வச்ச மாதிரி இருந்தா அது எவ்வளவு விபரீதத்தை ஏற்படுத்துங்கிறத பாத்துக்கோங்க. எவ்வளவு விபரீதம், வினோதம், ஒரு மாதிரியா கேலிக்குரியதா கூட ஆயிரும். அப்படி அர்த்தம் வச்சா நான் கேலி பண்ண நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல இப்படி அர்த்தம் வச்சா அப்படி ஆயிரும்னு சொல்ல வர்றேன். அதுக்காக நீங்க கேலி பண்ணிக்கலாம் கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க வச்ச மாதிரி அர்த்தம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யல படைக்கல, ஒரு நோக்கத்தோட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக படைச்சிருக்கோம். விளையாட்டு கேலி எல்லாம் இந்த குர்ஆன்ல வரக்கூடாது. அப்ப அப்படி விளையாட்டு கேலி இல்லாமல் அது வருகிறதான்னு பார்த்து கரெக்டா அர்த்தம் வைக்கணும். கேலி வர்ற மாதிரி கிண்டல் வர்ற மாதிரி அர்த்தம் வைக்க கூடாது. ஆனா நீங்க வச்ச அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னா கிண்டல் கேலி ஆயிரும். எப்படின்னு பாருங்க, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும், ஒமை யுதில்லாஹ வர்ரசூல, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் பின்பற்றி விட்டால், ஒருத்தர் பின்பற்றிட்டான் அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்க்கு வழிபட்டான், அவனுடைய தூதர் ரசூலாக்கு வழிபட்டான்னு சொன்னா இருப்பாங்க நாளையும் சொல்றீங்க. அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூலை பின்பற்றிதா அவன் சுஹதாவும் இருக்க முடியும், நபியாவும் இருக்க முடியும், சாலிஹினாவும் இருக்க முடியும், சித்தீக்கினாவும் இருக்க முடியும். அல்லாஹ் ரசூலை ஒருத்தன் பின்பற்றிட்டான்னு சொன்னா சித்தியாகவும் இருக்கணும், சாலிஹினாவும் இருக்கணும், சுஹதாவும் இருக்கணும், நபியாவும் இருக்கணும். இப்படியா இந்த கண்ணோட்டத்தில் நீங்க அர்த்தம் வைக்கீங்க, அப்படிதான் அர்த்தம் வைக்கீங்க. இப்படி அர்த்தம் வச்சா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் தானே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடும், எல்லாம் சொல்ல முடியுங்களாங்க. நான் சொல்லுவேன், நான் அல்லாஹ் ரசூலை பின்பற்றினேன், நான் அல்லாஹ் ரசூலை என்ன செஞ்சேன் பின்பற்றினேன், நான் சித்தியத்தின், நான் சுஹதா, நான் சாலிஹின், சாலிஹின் நான் ஒரு சாலிஹின், நான் சித்திக்கும் கூட, ஷஹீதும் கூட, சாரிகும் கூட, நபியும் கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன், அல்லாஹ் ரசூலை நான் பின்பற்றினதுனால நான் தான் நபி, நான் தான் சாரிகு, நான் தான் ஷஹீது, நான் தான் சித்திக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு ஆகவே நான் நபி, நபி ஜெயிலாதவங்கெல்லாம் நீங்களாம் எனக்கு சஹாபாக்கள் அப்படின்னு அப்படித்தானே வரும். நான் நபி ஆயிடுச்சு இல்லை, உடனே அவர் சொல்லுவார் என்ன அப்படி சொல்றீங்க, நான் அல்ல பிஜே சொல்லுவார், நான் அல்ல நான் நபி, நீ எனக்கு சஹாபா அப்படின்பாரு. நான் கேலி பண்ணல, இந்த அர்த்தம் வச்சா அப்படி ஆயிரும். ஆகையினால
இந்த இடத்துல என்ன அர்த்தம் வைக்கணும், கிராமர் அதுக்கு என்ன இடம் தருதுங்கிறத தெளிவா விளக்குறாரு. யாரு? சுலைமான். மிக தெளிவா இந்த இடத்துல இப்படி அர்த்தம் கொள்ள முடியாதுன்னு சொல்லி கிராமரை அதுக்கு ஏழு வாய் பயனில்லை உத்ததா கபரு பழமீர் பாயில் அப்படின்னு சொல்லுமா இல்லையா, இதை வச்சு தெளிவா விளக்குனாரு. அப்படி புரிஞ்சுட்டு அர்த்தம் வைங்க, இல்லைன்னா கேலிக்குரியதாயிரும். ஒமாஹுவ பில் ஹசில், கேலிக்காக இந்த புராணம் இறங்கவில்லைன்னு நல்லா சொல்லலாம். ஆகையினால அல்லாக்கு பயந்து உண்மையிலேயே இறை வசனத்துக்கு நம்ம அர்த்தம் சொல்றோம். கதை இல்லை இது, எந்த என்னவே எழுதி படிச்சுட்டு போறோம் அப்படி அல்ல. அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வேதம், அதுல கை வச்சோம்னு சொன்னோம் என்ன ஆகும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல நினைக்காதீ சொல்றேன். அப்போ அதில் உண்மையான தக்குவாவோடு இறையச்சத்தோடு உண்மையில் இறை வசனம் அது, கேலி சிரிப்பு இல்லை இது, இறை வசனம் அப்படிங்கிற உன்னோட நம்ம என்ன செய்யணும், அடுத்த வச்சு தெளிவா புரியணும். அடுத்தபடி நீங்க புதுசா சில வார்த்தையில் ஏதாவது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வழக்கம் தருவேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு வசனத்திலிருந்து அவர்களது வாதத்தை முறியடித்ததுடன் அது அவர்களின் வாதத்திற்கு எதிராக இனிமேல் நபி வரமாட்டார்கள் என்று சொல்வதை நேற்று ஐயத்திற்கு இடமில்லாமல் நிரூபித்தோம். நேற்று ஒரு நாள் முழுவதும் இதையே நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டு எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் பதிவு செய்ய வேண்டும் என்பதாக கேட்டோம். உங்களுக்கு கூட சங்கடமா இருந்திருக்கலாம் இன்னும் இதையே கேட்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன்.